உலகெங்கும் வாழும் எனது உயிர் வன்னி குல சத்திரியர் சொந்தங்களுக்கு வணக்கம். நமது புராணத்தை எடுப்பதற்கு நான் சினிமா வாய்ப்பு தேடி போயிருக்கும்போது 40 காலம் ஆயிடுச்சு. நமது புராணத்தை எடுக்கிறதுக்கு எத்தனையோ இயக்குநர்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க யாரும் முன் வரல. அதனால் வந்து நான் வந்து இப்போது எடுக்கிறதுக்கு தயாராகிருக்கேன். சென்ற காணொலியில் வந்து பேசியிருக்கேன், நமது வன்னிய புராணத்தை எடுக்கிறோன்ட்டு சொன்னேன். ஆனால் கண்டுகளிச்ச நமது சொந்தங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. கொரோனா வந்துடுச்சு, அதனால் முதலீடு போடுறேன்னு சொன்ன நமது சொந்தங்கள் ஒரு சிலர் வந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு சிறந்த ஒரு தயாரிப்பாளரை ஆலோசனை கேட்கறதுக்காக போனேன். போனவுடனே என்னை பார்த்துட்டார் அவர். என்னை பார்த்தோன்னே, நீ என்னப்பா, நீ வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரா? ஆமாங்க. இது மாதிரி புராணத்தை எடுக்கணும், நிதி வந்து ஃபைனான்ஸ் தரவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஆலோசனை கேட்க போனேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் சொந்தங்கள் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 100 பேரை நீ தேர்ந்தெடு, 100 பேரை தேர்ந்தெடுத்துட்டு நடிகனாக உருவாக்கு. அந்த 100 பேரும் ஆளுக்கு ஒரு 1,00,000 போட்டால் எங்கேயே போயிடும்பா, உருவாக்குப்பா. உங்கள் சொந்தத்தில் வந்து உங்கள் இனத்தில் யாரும் வந்து நடிகரும் கிடையாது, இயக்குனரும் கிடையாது. அதனால் நீ உருவாக்க, கதை தான் பெருசு, நடிகம் பெருசே கிடையாது. அதனால் இன்றைக்கி கதை தான், கதை இருக்குதுன்னா செலவு பண்ணாத ஒரு படத்துக்கு கதை இருந்ததுன்னா அது கோடி கோடியாக சம்பாரித்து கொடுத்துரும். ஆனால் நடிகனை, பெரிய பெரிய நடிகனை போட்டு எடுத்து என்ன பண்ணுறது, ஓடலை, கடங்காரனாக நிற்கிறான், தயாரிப்பாளர்லாம் நடுத்தர நிற்கிறான். அதனால் வந்து நீ வந்து என்ன பண்ணுற, உங்கள் சொந்தங்கள்கிட்ட போய் சொல். ஏன்னா நாங்களே வந்து வட்டிக்கு வாங்கி தம்பா வந்து நடிகனுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம். நீ அட்வான்ஸே கொடுக்க தேவையில்ல, உங்கள் சொந்தங்களை போய் பாரு, நேரடியாக போய் சந்தி, ஊர் ஊராக போய் பாரு, பார்த்து வாங்க. நம்ம புராணத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன், நடிங்க. 100,000 போட்டிங்கன்னா 2,00,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு. இன்னே நான் இதை வந்து நினச்சி நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், அதை நான் சொல்லலை நான். ஏன்னா இந்த மாதிரி நோட்டீஸ் போட்டேன், மாவட்டத்தோறும் ஊர் ஊராக போயிட்டு நம்ம சொந்தங்களை சந்தித்தேன், பார்த்தேன், போனேன், வந்துட்டு அவர்கிட்ட அதை சொல்லவே இல்லை நான். ஏன் சொல்லலைன்னா, இருக்கிட்ட சொல்லாமல் நம்ம போயிட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்க போனேன். அவரும் அதே தான் சொல்கிறாரு, நான் என்ன நினச்சினோம், அன்றைக்கி வந்து ஆளுக்கு 100,000 போட்டு நம்ம பங்கு எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 100 பேரை நான் வந்து சேர்த்தேன். ஆனால் அவங்க கடைசியில் இந்த கொரோனா வந்த காரணத்தால் வந்து முடியல, அவங்களால யோசனை பண்ணுறாங்க என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த படத்தோட முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ரெண்டாவது படம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு சொந்தங்களே கவலையே படாதீங்க, இந்த படம் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய புராணத்தை ரெண்டாவது வந்து பாகம் எடுக்கிறதுக்கும், அப்புறம் வந்து நம்ம சம்புராயர் திருவண்ணாமலையில் வந்து ஆட்சி ஆண்டார் சம்புராயர், அவருடைய வரலாறை எடுக்கிறோம். வரலாறுனா எப்படி, சிவபெருமான். அது இந்த அதான் கேட்டேன், நீங்கள் வந்து இவ்வளோலாம் செலவு பண்ணி பொருள்லாம் வாங்கினா அது ஒரு படத்தோட முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை ஆர்டர் தரவர் அவர் சொன்னார், முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இல்லைங்க நாங்கள் ரெண்டாவது பாகம் எடுக்கிறோம், மூணாவதாக வந்து சம்புராயருடைய வரலாறு நாங்கள் எடுக்கிறோம், சிவபெருமனுடைய வரலாறு. சிவபெருமன் வந்து சம்புராயருக்கு மகனாக பிறந்தார், அதனுடைய வரலாறை வந்து நாங்கள் எடுக்கிறதா இருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு நஷ்டம் கிடையாது, அதனுடைய பொருள் வாங்குகிற பொருள், ட்ரெஸ்ஸோ இல்லை கிரீடமோ இல்லை நகைகளோ வாங்கிறது வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம்ன்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது முடித்த உடனே ரெண்டாவது அதே அந்த பொருளை வச்சு ரெண்டாவது நாங்கள் வந்து சம்புராயர் எடுக்கிறதுக்கோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி தான் நம்ம மக்கள்கிட்டையும் நான் சொன்னேன், இந்த படத்தை முடிச்சுட்டா ரெண்டாவது படம் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் ஒரு சிலர் வந்து இருக்காங்க நம்மளை. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, வாங்க வந்து நம்மளுக்கு புராணத்தில் பங்கு போடுங்க, லாபத்தை எடுத்துகிட்டு போங்க, நடிகர் ஆகுங்க. அதுதான் வந்து அவர்கிட்ட அவர் சொன்னதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லிக்கவே இல்லை. அவர் சொன்னார், ஆலோசனை சொல்லி, சரி சார், அவர் என்ன சொன்னார்னா, நீ போய் தேடி பிடிச்சி இந்த மாதிரி பண்ணு, உங்களுடைய வரலாறு படத்தை வந்து நான் வந்து வெளியீட்டு விழாக்கு என்னை கூப்பிடு அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவரும் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் வந்து நம்மளுக்கு புராணத்தைலாம் பார்த்துருக்காராம். அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய சமுதாயத்தினுடைய கதை இது, சாதாரண கதை கிடையாது, பெரிய கதை. இந்த கதை எப்படி இருந்தாலும் எடுத்தால் நல்லா ஓடும், ஆனால் அடுத்தவங்க அந்த இது வந்து வேண்டாம், உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களே உருவாக்கு, நீ உருவாக்கு. நீ 100 பேரை உருவாக்குன்னா 50 பேருக்கு அவங்க வேலை கொடுப்பாங்க தொடர்ந்து. அதனால் வந்து உங்கள் சமுதாயத்தில் சேர்ந்தவங்களை நீ போய் உருவாக்கு, நடிகனாக்கு. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சமுதாயம் எப்படி இருக்குன்றத அரசியலில் தான் வந்து பின்வாங்கி போயிடுதுன்னா திரைப்படத்தில் வந்து முன்னோக்கி வரவே இல்லை. அரசியல்லையும் அப்படி தான், திரைத்துறையிலையும் அப்படி தான், உங்களுடைய சமுதாயம் வந்து மேல்வாங்கி எதுவுமே இல்லவே இல்லை, பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் நீ என்ன பண்ணுற,
போயிட்டு உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை சொல்லு நடிகை நான் உருவாக்குறேன் நடிகை வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சி வந்து ட்ரைனிங் கொடு. ஒன்றும் கிடையாதுப்பா ஏம்பா, அந்த காலத்திலே வந்து ஆட்டையும் கழுதையும் பாம்பையும் மயிலையும் நடிக்க வச்சாங்க, மனுஷன் தானேப்பா நடிக்க வைக்க வராது, யாரை வேணாலும் நடிக்க வைக்கலாம் முயற்சி பண்ண என்ன அதெல்லாம், அது நடிப்புன்றது உனக்கு வராது எனக்கு வராதுலாம் சொல்லவே கூடாது, எல்லாரையும் நடிக்க வைக்கலாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லு சொல்லி நீ எடுத்து உன்னுடைய வரலாறை நீ எடு, எடுக்கலாம் கண்டிப்பாக எடுக்கலாம், ஒன்றும் இல்லை இன்னும் நீ முயற்சி. ஏன்னா நீ 40 வருஷம் போராடியிருக்க, எத்தனையோ இயக்குநர்கிட்ட சொல்லியிருக்க, எத்தனையோ தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியிருக்க, அன்னைக்கு காலகட்டம் வேறு இன்னைக்கு காலகட்டம் வேறு. உங்களுடைய சமுதாயத்தில் வந்து ஒரு பொது மேடை பொது நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா 1 ரூபா செலவு இல்லாத அத்தனை பேரும் வந்து குமிஞ்சிடுறாங்க, ஆனால் வேறு எந்த சமுதாயத்துலேயும் அதுமாதிரி வரவே மாட்டாங்க, ஒற்றுமை இருக்காது. ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த பொதுக்கூட்டத்துக்கு வர உங்களுக்கு சொந்தங்கள், ஆனால் தேர்தல்னு வரும்போது மட்டும் உங்களை காலவாரி விட்டுறாங்க, அதுதான் மனக்கசப்பாக இருக்குது. வந்தால் நல்லாயிருக்குன்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க, ஆனால் அந்த டைமில் பிரியாணிக்கும் 500 ரூபா பணத்துக்கும் இவங்க வந்து கையேந்தின்னு பின்னாடி ஓடிடுறாங்க, அது மன வருத்தமாக இருக்குது. இதை மாற்றுறதுக்கு என்ன வழினா உன்ன மாதிரி ஆள்லாம் இருந்தாங்க மாற்றிடுவாங்க, அதனால் நீ போய் உங்கள் சொந்தங்களிட சொல்லு. திரைப்பட வாய்ப்பு தேடும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ, அதாவது நமது ஊர்வலன்ற படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அதில் நடிச்சிருக்கேன். நான் துணை இயக்குநராக வேலை செய்யும் போதே என்னை 2-1 சீனில் வர சொல்லி என்னை டைரக்டர் சொன்னார், அதனால் அந்த படத்தில் எடுக்கப்பட்ட படத்துக்காக எடுக்கப்பட்ட ஸ்டில் இது தான் பாருங்கள். 17 வயசில் நான் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நமது புராணத்தை அப்பயே எடுத்து காமிச்சிருப்பேல்ல, ஆனால் வாய்ப்பு கிடைக்காததுனால தான் போயிடுச்சு. அதனால் எனது சொந்தங்களே, நான் வந்து 100 பேரை உருவாக்குன்னா நீங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு 50 பேரை உருவாக்கலாம். நம்ம சொந்தத்துலேயும் நடிகன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்படுறது சினிமா கஷ்டம்னா இல்லைன்னு சொல்ல, வாங்க சினிமா கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு பின்னாடி வந்து அதாவது ஒழுக்கம் வேணும், நம்ம சினிமான்றது இல்லை ஒரு ஒழுக்கம் வேணும், ரெண்டாவது நன்றி வேணும். நிறைய பேர் நன்றி மறந்துடுறாங்க, அதனால் வந்து சினிமாவில் வந்து பின்தங்கி போயிடுறாங்க. நல்லா இருப்பாங்க ஒவ்வொன்று இருப்பாங்க, எத்தனை பேர் அவங்க வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குடி கட்டி பறந்துருப்பாங்க, ஆனால் கடைசியில் வந்து குடிக்க கூட தண்ணி இல்லாத போகிற காலகட்டம்லாம் இருந்திருக்கு. ஏன்னா ஒழுக்கம் வேணும் மனுஷனுக்கு, முக்கியமாக ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கம் கெட்டு போயிட்டா எல்லாத்துலேயும் அப்படி தான், ஒழுக்கம் கெட்டு போயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் வருமானத்துக்காக இந்த நமது புராணத்தை எடுக்கிறேன்றத தயவுசெய்து என்னாதீங்க, நம்ம சந்ததிங்களுக்கு கோத்திரம் என்னன்னு தெரியாமல் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வன்னி குல ஒருத்தர் வன்னீர்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் கவுண்டர், ஒருத்தர் ரெட்டியார், ஒருத்தர் வந்து ரெண்டாவது படையாச்சி, எப்படி எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இப்படி போனால் அரக்கோணம் பக்கம் போனால் ரெட்டி, இந்த மாதிரி பல இதை சொல்கிறாங்க. இல்லவே கிடையாது கிடையாதுங்க, யாராக இருந்தாலும் சரிங்க வன்னியர். ஆனால் கோத்திரம் என்னன்னு சொட்டா சிவகோத்திரம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, விஷ்ணு கோத்திரம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சம்பு மகரிஷி கோத்திரம். ஏன்னா சம்பு மகரிஷியை வச்சு அக்னியில் வன்னிக்குச்சி போட்டு யாகம் வளர்த்தி அதில் பிறந்ததுனால தான் வன்னியன்னு பேரும், அது சம்பு மகரிஷி யாகத்தில் இருந்து அவர் யாகம் வளர்த்தனால தான் சம்பு மகரிஷி கோத்திரம்னு சிவபெருமான் தான் சூட்டினார் அது, வேறு யாரும் இதெல்லாம் வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து முயற்சி இறங்கியிருக்கேன். வாங்க எனது சொந்தங்களே, வந்து ஒரு 50 வயசுலேருந்து 20 வயசு வரலையும் நடிகர் தேவை. குண்டாந்த விட போகல, சிவபெருமனுடைய சிவபெருமான் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுக்கு 30 வயசு, எவ்வளோ வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ இருக்குது, ஆயிரக்கணக்கான பேரை வச்சு நம்ம எடுக்கிறோம். ஒரு பேர் 2 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேரை நம்ம வச்சு நம்ம புராணத்தில் காட்டுறோம். யார் வேணாலும் வாங்க வந்து இதில் கலந்துக்குங்க, ஏன்னா ஒரு வரலாறு வேணும். ஏன்னா நம்ம சொந்தங்களும் சினிமாவில் இருக்கோம் அப்படின்னு ஒரு 5 படம் நடிச்சிங்கன்னா போதும், சாதாரண படம் வந்து 4 படம் இருக்குது, நம்மளது புராண படமே வந்து இந்த படம் முடிஞ்சு ரெண்டாவது பாகம், 3வது வந்து சிவபெருமனுடைய சம்புராயர் வரலாறை வந்து அது எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்மகிட்ட பொருள் வந்துடும், இந்த பொருள் வந்துட்ட உடனே அந்த பொருள் வந்து தண்டமாக வாங்கிட்டோம்னா ரெண்டாவது அதை விற்க முடியாது, அதான் சரி. அதனால் வந்து இன்னும் வந்து புராண படங்களும் எடுக்கலாம். நம்ம வன்னியர் முன்னாள் தலைவர் ஒருத்தர் வந்து துணைத்தலைவர், அவர் வந்து வேற அவருடைய கட்சிக்கு போயிட்டார், அவரு எடுத்திருக்காரு. நம்ம இதை வந்து பல்லவருடைய வம்சத்தை வச்சு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர். அவரோட நான் சந்திக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி எடுக்க போகிறோம்பா அப்படின்னாரு. இதை எடுக்கிறேன்னு சொன்னோடனே அவர் ரொம்ப பாராட்டினார். அதனால் வந்து இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா நான் மட்டும் இல்லை,
நீங்கள் எல்லோரும் வந்து பெருமையடையணும், வளரணும் அப்படின்றது தான் நம்ம சமுதாயத்தில் வந்து மேலோங்கி வரணுன்றது தான் எனக்கு ஆசை. அதனால் வந்து நீங்கள் வாங்க, பங்கு கொள்ளுங்க, நடிகன் ஆகுங்க, வர என்ன லாபம் வருதோ எடுத்துன்னு போங்க. எனக்கு வந்து அதெல்லாம் இதே கிடையாது. அதனால் வந்து எனது சொந்தங்களே, இது வந்து ஏதோ சொல்கிறான் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வரையிலும் நான் எனக்கு வந்து 7 பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து 6 இதை வந்து 6 பேருங்க நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். இன்னொருத்தர் சொன்னார், நாங்களும் வந்து முயற்சி பண்ணோம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம், முடியல எங்களால் எடுக்க முடியல. ஆனால் நீங்கள் வந்து 8வது ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ சார் நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள், ஆரம்பிக்கிறன்றது வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் நன்றி தெரிவித்தேன். ஏங்க அப்புறம் சொன்னார், இதெல்லாம் வந்து அம்சம் வேணும், எல்லாருக்கும் எல்லாருக்குமே கிடச்சிடாது, எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கிடைக்குன்னு இருக்கோ அது அப்போ தான் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க, எடுக்கிற முயற்சியில் நீங்கள் இருக்கிறீன்றத வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளில் 40 ஆண்டு காலம் சினிமாவில் போயிட்டு வாய்ப்பு தேடி 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 கிடைக்காத போயிட்டு இப்போ போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு சீர்நிலை அடைஞ்ச உடனே எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க பாருங்கள், அதுதான் பெரிய சந்தோஷம். ஏன்னா நாங்களாம் வந்து சின்ன பசங்களை கல்யாணவாதம் முன்னாடியே போயிட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குடும்ப பாரத்தில் வந்து மாட்டிக்கு எங்களால் எடுக்க முடியாத போயிடுச்சு. ஏன்னா நாங்களும் வாய்ப்பு தேடி கேட்டிருக்கோம், எடுக்கணும் முயற்சி பண்ணியிருக்கோம். ஏன்னா குடும்ப சுயநிலைக்குள்ளே மாட்டிக்கணும், அதனால் எங்களால் மீண்டு வர முடியல. ஆனால் நீங்கள் வந்து குடும்பத்தை சுயநிலையிலெல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வந்து நீங்கள் தன்னந்தனியாக நின்று எடுக்கிறேன்னு சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமானது. ஏன்னா எல்லோரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷப்படுறாங்க பாருங்கள், நம்மளுடைய வரலாறு எடுத்து காமிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பெருமை. வெளிநாட்டிலேருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம புராணத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு விடுங்கன்னு சொல்லிட்டு. ஐயா நீங்கள் வந்து உங்களுடைய வேலை தான் முக்கியம், நீங்கள் வரும்போது உங்களுடைய வேலை தான் முக்கியம், நீங்கள் அங்கேயே இருங்க, அடுத்தது நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது சாதாரண படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லியிருக்கேன். எனது சொந்தங்களே, வெளிநாடுகளிலிருந்து எனக்கு ஃபோன் செய்யும் எனது சொந்தங்களே, அங்கேயே இருங்கள், வேலை செய்யுங்கள், வேலை முடிஞ்சு எப்போ இந்தியாவுக்கு வரீங்களோ அப்போ எனது தொலைபேசியையும் எனது விலாசத்தையும் கண்டு என்னை சந்தியுங்கள், உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் உங்களுடைய வந்து வேலை தான் முக்கியம். ஆகையால் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், ஃபோன் பண்ணிங்கன்னா நான் எப்போ வேணாலும் என்ன நேரடியாக வந்து பார்க்கலாம், என்னுடைய விலாசம் இருக்குது, நேரடியாக வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மிக விரைவில், ஏன்னா திருப்பி 3வது அலை வருதுன்னு பயமுறுத்துகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வாங்க, பங்கு கொள்ளுங்க, முதலீடு போடுங்க, லாபத்தை எடுத்துன்னு போங்க. தமிழகத்தில் ஒரு வண்ணினும் நடிகனா, வட மாநிலத்தில் நிறைய பேர் இருக்காங்க வண்ணி இருக்க, ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் கொஞ்சம் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவர்லையும், ஆனால் வட மாநிலத்தில் நிறைய பேர் இருக்காங்க வண்ணி இருக்காங்க. அவங்க வந்து சத்திரியர். அதனால் வந்து இங்கே நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தை உருவாக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். வணக்கம், நன்றி. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?